பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்போவும் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணியும் இந்த கிராஜுவேஷன் வாங்குறது பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு ஜாப் இருந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் பேங்க் ஒர்க்கு 10 to 5. ஆனாலும் என்னுடைய கத்தர் அதெல்லாம் என்னுடைய டியூட்டியெல்லாம் மாற்றி நைட் டியூட்டி வந்து கிளியரிங் செக்ஷன் வந்து அப்போ மாற்றினாங்க. கிளியரிங் செக்ஷன் வந்து நைட்டில் தான் ப்ராசஸ் பண்ணணும், செக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பண்ணாங்க. அதுபோல் நைட் டியூட்டி வந்தது. அதுக்கப்புறம் தான் அப்போ பகலில் இது மாதிரி பாடங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். 3 வருஷங்களாக கற்றுக்கொண்டேன். அது மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு வசனமும் என்னுடைய செயல்பட்டு கொண்டு வருகிறது நான் அனுபவிக்கிறேன். சிறு வயதிலேயே எனக்கு கத்தர் அறிந்திருக்கிறேன். எனக்கு 3 தம்பிகள் உண்டு, 1 சகோதரி உண்டு. ஆனால் அவர்கள் மத்தியில் என்னை வித்தியாசமாக ஒரு மொத்தம் நான் வித்தியாசமாக சிறு வயதுலேருந்து ரட்சிக்கப்பட்டு சர்ச்சு போவேன், சண்டே ஸ்கூல் போவேன். மற்ற தம்பிகள் யாரும் தெரியும் போனதில்லை. இடையில என்னோடய சகோதரியை ரட்சிக்கப்பட்டான். அந்த சிறு வயதுலேருந்து நான் ஆண்டவரோடு இணைந்ததால் எல்லா காரியங்களும் நெருக்கங்கள் அந்த ஏன்னா சத்திய அந்த வசனத்தை பற்றி நடக்கணும்னு தான் விருப்பம். எனக்கு சண்டே ஸ்கூலில் அப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. அதனால் பல நெருக்கங்கள், பல பிரச்சனைகள், பல காரியங்கள் நடந்தது. அப்புறம் திருமணம் நடைபெற்றது. அதுக்கு அது மட்டுமல்ல, இந்த 3 வருஷங்களில் என்ன ஆச்சுன்னா, நான் குடும்பம் நான் தனியாக பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. குடும்பத்தோடு வெளியே போகும்படியாக இது சரியா தவறான்றது அந்த நேரத்தில் தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு குடும்பத்தில் நெருக்கம் இருந்தது. பிள்ளைகள் மூலமாக, மனைவி மூலமாக என்ன காரியங்கள் நடந்தது. அந்த நெருக்கத்தின் மூலமாக தான் என்ன பண்ணேன், நான் வெளியே போயிட்டேன். வெளியே போய் தனியாக தங்கினேன். எல்லோரும் தெரியும், எங்கள் சர்ச்சு பாஸ்டருக்கு தெரியும். ஆனால் நான் எதற்காக போனதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் தனிமையில் இருந்தபோது உங்களுக்கு தெரியும், தனிமையில் இருந்தபோது எப்படி பிசாசு சாத்தானவன் எப்படி வலையில் சிக்கப்படும், சிக்காதபடி என்ன என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆண்டோட பிளான் பாருங்கள் எப்படி இருக்கும். அந்த 3 வருஷம் நான் நெருக்கி நான் குடும்பத்தை நெருக்கத்தில் தான் நான் நாங்கள் தனியாக போனேன்னு நான் நினச்சேன்னு பார்த்தேன். அந்த 3 வருஷங்களில் எப்ரேயத்தில் டைம் கிடைக்கல. நீ தனியாக இருக்க, சில பேர் கேட்பாங்க, நீ தனியாக இருக்கிறிய, மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு தனியாக இருக்கிற எப்படி டைம் பாஸ் ஆகும். இல்லை, நான் ஆண்டவரோட மனைவி கணவன் மனைவியாக தான் நான் குடும்பம் நடத்திட்டுருக்கேன். அவர் மனவால் நான் மனவாட்டி அப்படி தான் நான் அந்த அந்த சூழ்நிலையில் காணப்பட்டேன். அதனால் இப்போ வந்து நான் என் குடும்பம் வந்து எப்ரேயத்தின் மூலமாக தான் என்னாச்சு, இந்த என்னோடய குடும்பம் இணைந்தது. அது மட்டுமல்ல, எப்படி உண்மையாக தான் நிறைய டைம் சொல்லலாம் அதை பற்றி. அது மட்டுமல்ல, அந்த எப்ரேயத்து மூலம் இணைந்தது மட்டுமல்லாக என்னோடய பிள்ளைகளும் என்ன பண்ணியிருக்காங்க, நானும் எப்ரேயம் கற்றுக்கணும். ஏன்னா நான் அவ்வப்போது இப்போ பைபிள் படிக்கிறது, எப்ரேயத்தில் மூழ்கி இருக்கிறது, அந்தளவுக்கு சத்திய மதத்தில் தொண்டை தொண்டை அந்த நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். அந்த புதையல் நம்ம எப்ரேயத்தில் மட்டும் அந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்கும்போது என்னுடைய மகள் பார்த்துட்டு இருப்பான், டேடி நானும் எப்ரேயத்தில் நான் சேர போகிறேன். அவ வா, உன் இஷ்டந்தான் வா. நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, பைபிள் படிக்க மாட்டாங்க ஆனால் எப்ரேயத்தில் நானும் படிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்தான். அதுக்கப்புறம் என் மகன், அவனும் மகள் பிடி டாக்டர் டென்டிஸ்ட்டு, மகன் இன்ஜினியர், ரெண்டு பேரும் நானும் வர வச்சுட்டு ரெண்டு பேரும். அப்புறம் இவங்கள பார்த்துட்டு என் மனைவி எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்த மனைவி வந்து அவன் என்ன பண்ண, நானும் எப்ரேயம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக கடந்த நாட்களில் இணைந்து நாங்கள் குடும்பமாக வரோம். குடும்பமாக வந்து நாங்கள் எப்படியும் கற்றுக்கிறோம். அதே நேரத்தில் பழைய ஆளுங்க எங்களுக்கு இப்போ வந்து பார்த்தாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இந்த குடும்பம், இப்படி எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் எப்படின்றது லாங்குவேஜ் இல்லாது, அது ப்ராக்டிக்கலாக நாங்கள் அனுபவிக்கிறோம். நாங்கள் அனுபவிச்சு நாங்கள் நான் சொல்லியிருந்திருக்கேன். அதனால் அலுவலகத்தும் சரி, ஏன்னா இந்த 3 வருஷம் எனக்குன்னு நைட் டியூட்டி ஒரு ஆஃபீஸ் டியூட்டியை மாற்றிட்டாருன்னா பார்த்துங்களேன், பகலெல்லாம் போய் ஆராயும். இப்போவும் என்ன ஆச்சுன்னா, அந்த நைட் டியூட்டி லீவ் போடாமல் எல்லாம் லீவ் இப்போ சேர்ந்துச்சு. இப்போ ஹையர் ஸ்டடிக்கு லீவ் போட்டு போகிறேன். எனக்கு லீவ் நிறைய இருக்கு. இன்னொன்று இப்போ என்னோடய பிளான் இல்லை, அதெல்லாம் என்னோட ஆண்டவரோட பிளான் நினைக்கும் போது கண்ணீர் விட்டு நம்ம ஆண்டவர் தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்க, அவருக்கு தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்க. அவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளாமல் அவருக்கு நிறைய குடுக்கிறது இருக்காரு. ஆனால் நம்ம தான் பெற்றுக்கொள்ளாமல்
நம்ம சர்ச்சில் பிரசங்கம்தான் கேட்டுன்னு இருக்கோம், பிரசங்கின கதைகள் தான் கேட்டுன்னு இருக்கோம். சத்தியத்துக்கு இது வரைக்கும் சத்தியத்தையும் சத்தியம் அறிவே சத்தியப்படிகளாக்கும். இதுவரைக்கும் எந்த சர்ச்சு பாஸ்டரும் சொன்னதே இல்லை. நானும் பிடிச்சு பண்ணியிருக்கேன். சத்தியத்தை பற்றி யாருமே எதுவும் சொல்ல, எந்த காலேஜ்லையும் யாருமே சொல்ல ஒன்று. ஆனால் நம்ம நம்மளோட ஆண்டவர் நம்ம தாசு மூலமாக சிங்கநாத மூலமாக சிங்கப்பூரில் இருந்த யாரோ எங்கேயோ இருந்து ஒருத்தர் நான் நினைப்பேன் ஆண்டவர் எனக்கு என்னக்கோசம் தான் சிங்கநாத நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த அளவுக்கு என்னோடய ஃபேமிலியில் நிறைய காரியங்கள் நடந்திருக்கு, சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்குது. அதனால் தொடர்ந்து எனக்கு இப்போ என் குடும்பத்துக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. நான் பரலோகத்துக்கு ஆண்டவரோடு நாங்கள் இருப்போம். நாங்கள் நாங்கள் விசுவாசிகள் இல்லை, நாங்கள் மனவாட்டி என்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ எல்லாமே எங்கள் ஃபேமிலி மொத்தமாக சத்தியத்தின்படியே அதன்படியே நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த தருணத்துக்கு இந்த எப்ரேயத்தை நிறைய பாஸ்டர் வந்து பலவீனத்தில் கூட எது வந்தாலும் சரி எந்த ஒரு டீச்சரும் நான் பார்த்ததில்லை. நான் இத்தனை வரைக்கும் டிப்ளமாஸ் நாலஞ்சு டிப்ளமா பண்ணியிருக்கேன். எத்தனை டீச்சர்ஸ் கேள்வி கேட்ட சொல்ல பார்த்தாங்க, அடுத்த வாட்டி நான் சொல்கிறேன் இன்னொரு வாட்டி நம்ம கேட்டு சொல்கிறான். ஆனால் ஐயா பிள்ளை நீ நீ இந்த சந்தேகம் தேர்ற வரைக்கும் இப்போ கேட்டு இப்போ கேட்டு அது தள்ளி போடாத இத்தனை டயர்டாக இருக்கும் அவருக்கு. ஆனாலும் எந்த கேள்வி கேட்டாலும் சரி கண்டு அதுக்கு நாங்கள் புரிகிற வரைக்கும் விட மாட்டார். அந்தளவுக்கு எங்களுக்கு டீச் பண்ணதுக்கு சிங்கநாதாயாவுக்கு நன்றி. எல்லாவற்றையும் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த கிராஜுவேஷன் பண்ணும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த கிராஜுவேஷன் கத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென்.